சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நினைச்சா பாவமா இருக்கு. என்னத்த, அதுவும் என் தங்கச்சி மாதிரிதானே. சரி, எங்க என் ரெண்டு தங்கச்சிகளா? உள்ளதான் இருக்காங்க. ஜம்முன்னு கிளம்பிட்டா என்ன இது, மச்சான் கூட வெளியே போறியா? ஆமா, அவர் கூட போகாம நானே தனியா எங்க போறேன். என்ன, எது விசேஷமா? அவர் வாங்கியிருக்க பூர்வீக வீட்டுக்கு இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்காக தான் போறேன். ஆமாங்க அண்ணன், அந்த வீட்டை அண்ணி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறது ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. கொஞ்ச நாள் காணாம போன சிரிப்பும் சந்தோஷமும் இப்பதான் முகத்துல வந்திருக்கு. அத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், ஒரு நிமிஷம். என்ன மச்சான், மகா வந்து உங்க கூட வரணும்னு சொல்லி கிளம்பி ரெடியா நின்றுகிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு போறியா? மகாவை கூட்டி போலையா? அவ்வளவு எதுக்கு? என்ன, நீங்க ஏதோ வீடு ரிஜிஸ்டர் பண்ண போறீங்களா, அதுக்கு கூட வரேன்னு சொல்லி அது ரெடியா நின்றுகிட்டு இருக்கு, நீங்க அது எதுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, அதுக்குதான் நான் போறேன். இப்ப அதுக்கு என்ன மாப்ள, உங்களோட கிளம்புறது தானே மகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா இருக்கா? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னங்க வேலை? என் பேர்ல நான் சொத்தை வாங்க போறேன், இவங்க வந்து என்ன பண்ண போறா? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? நான் சொத்து வாங்குறத விரும்பாத ஒருத்திய, எதுக்காக நான் அவளை ரெஜிஸ்ட்ரேஷன் கூட்டி போணும்? மாப்பிள்ள, மகாவை நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சொத்து வாங்குறதுல எந்த ஆர்வமும் இல்லன்னு நேத்து இவ என்கிட்ட நேரடியா சொன்னவ தானே. இவ உங்க முன்னாடி தானே நிக்கிற, அவகிட்டே கேட்டு பாருங்க. ஆர்வமே இல்லைன்னு சொன்னவள நான் எதுக்காக கட்டாயப்படுத்தணும்? அதனாலதான் நான் மட்டும் போறேன். எங்க நேத்து ராத்திரி இந்த நிலைமையில நான் அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்னங்க நானாவா அப்படி சொன்னேன்? நீங்க என்னவோ சொன்னீங்க, அதுக்கு தானே நான் பதில் சொன்னேன். நான் ஏதா சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா? உங்க சொத்தை வாங்குங்க, வாங்காம போங்க, எனக்கு என்னங்கற மாதிரி பேசிட்டு இப்ப எதுக்கு ரெடியாயி வந்து நிக்கிற? என்ன பேச்சு பேசின நேத்து ராத்திரி? நான் வாங்க போற முதல் சொத்து அதை உன் பேர்ல தான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு எவ்வளவு ஆர்வமா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தலைவலி கால் வலின்னு படுத்துட்டு இருந்த. ஆசைய பேசி வரும்போது மூஞ்சி திருப்பிட்டு மாயமலம் பண்ண வேண்டியது, அப்புறம் என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருன்னு அப்பாட்டி கம்ப்ளைண்ட் பண்றது. என்கிட்ட நீ என்ன சொல்ல விரும்பினாலும் அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எதுக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட தூது விடுற? உங்க அம்மா என்னடா, வேலையை வெளியில போற நேரத்துல போன் பண்ணி மகா வருத்தமா இருக்கா, சீக்கிரமா வாங்க மாப்பிள்ளன்னு சொல்றாங்க. உங்க அப்பா என்னடானா, வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போகும்போது ரோட்ல வந்து கைய புடிச்சுக்கிட்டு என் மகளோட கண்ணீரை தொடங்கின்னு என்கிட்ட வந்து கெஞ்சிறாரு. பெரிய மனுஷன் வருத்தப்படுறாருன்னு உங்ககிட்ட வந்து பேசினா நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இவ்வளவுக்கு அப்புறமும் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் கூட்டிட்டு போகணும்னு வந்து நின்னா நான் உன்னை கூட்டிட்டு போவனா? இதை பாரு, என் பேர்ல நான் வாங்க போற சொத்து, இதுக்கு வேற யாரும் வர வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பெரிய சொத்து சொத்துன்னு ஓரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொத்து சொத்துன்னு அலைஞ்சவங்க திருப்பூர்ல என்ன பாடுபட்டாங்க பாத்துட்டு தான் வந்திருக்கேன். சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொத்த உங்க பேர்ல வாங்கல என்ன வேணா பண்ணுங்க, அது எனக்கு அக்கறை கிடையாது. தேவையில்லாம என் தங்கச்சி அழுகிட்டு இருக்காதீங்க. அது உங்ககிட்ட கேட்டுச்சா சொத்து வாங்கி தர சொல்லு, சும்மா தேவையில்லாம ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி எங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டு பொம்பளை பிள்ளை தேவையில்லாம அழுகு வச்சிருக்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியாமச்சான், பாத்து ஒழுங்கா பேசுங்க. ஆமா பாட வெங்காயம் கொண்டாட்டி எங்க கூட்டிட்டு போகணும் எப்படி வச்சுக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தரியா? ஏண்டா, என் தங்கச்சி ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை உனக்கு கட்டி கொடுத்தேன், அவளை எப்படா வச்சிருக்க? என் தங்கச்சியோட இருந்து குடும்பம் நடத்தாம நீ பாட்டுக்கு அந்த கோபி பின்னாடி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க. நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறத பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கடா? ஏமா காயத்ரி, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, இவன் பாட்டுக்கு ஊருக்கு போனவன் உனக்கு ஏதாவது போன் பண்ணானா? பாரு, இதாண்டா உன் லட்சணம். இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு நீ என்னமோ பெரிய புத்தர் மாதிரி எனக்கு உபதேசம் பண்ற. என்னமோ நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் இந்த வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? அப்படி தெரியுதுன்னா முதல்ல அதை செயல்படுத்தி காட்டுங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. விட்டா ஓரா பேசிட்டு போறிய, நான் ஒன்னும் உங்களை மாதிரி என் பொண்டாட்டிய அள வைக்கல நோக்கடிக்கல, நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவலாம் பேசி சம்பந்தம் அறிவில்ல உனக்கு, வாய மூடிட்டு பேசாம இரு, டேபிள்ல நம்ம உட்கார்ந்து விடாத.
பேசுற நீ என் வாய அடைக்கிற நான் பேசினா தான் அவருக்கு புரியும் இப்படியே விட்டுட்டே நான் அவர் தேவலாம உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு நீங்க யாருமே பேச வேண்டாம் நீங்க யாரு பேசினாலும் நான் தான் உங்களை தூண்டி விட்டு பேசுறதா அவர் நினைக்கிறாரு நீங்க பேசுறதுனால அவருக்கு என் மேல கோபம் தான் அதிகமாகுது தயவு செஞ்சு பேசாதீங்க விட்டுருங்க மகா நீ போகலன்னு தான் சொன்ன நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி போக சொன்னேன் நீ கிளம்பி நிக்கிறத பார்த்தா மாப்பிள சமாதானம் ஆயிடுவாருன்னு நினைச்சேன் இப்படி ஆவேசப்படுவாருன்னு எனக்கு தெரியாதுமா என்ன மன்னிச்சிடுமா அம்மா நீ என்னம்மா பண்ணுவ இவ்வளவு தூரம் கசந்து போற மாதிரி நான் என்ன பண்ணு எனக்கே தெரியல நான் என்ன பண்ண அவர் சமாதானம் ஆவாருன்னு எனக்கே புரியலம்மா இங்க பாருமா என்ன பண்ணாலும் அவர் சமாதானம் ஆக மாட்டாருமா உண்மையிலே கோபப்படுற ஆளா இருந்தா சமாதானப்படுத்திடலாம் வீம்புக்கு கோபப்படுற ஆளா என்ன பண்ண முடியும் முதல் முதலா வாங்க போற வீடு அதை என் பொண்டாட்டி பேர்ல தான் வாங்குவேன்னு சொன்ன ஆள் அவரு இன்னைக்கு அதே பொண்டாட்டி அளவு வச்சுட்டு வீடு வாங்க போயிட்டு இருக்காரு என் மகளை அளவு வச்சுட்டு இவர் வீடு வாங்கினா என்ன பெரிய கோட்டை வாங்கினா என்னம்மா இவரெல்லாம் ஒரு மனுஷனா அவரு என்னங்க மாப்பிள்ள தான் ஏதோ புரியாம பண்றாருன்னா நீங்களே ஏங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க மகா நீ அழுவது மகா எல்லாம் சரியாயிடு மகா மாப்பிள்ள ஏதோ வருத்தத்துலதான் பேசிட்டு இருக்காரு நீ அதை பெருசு பண்ணாதமா